எக்கில் கேக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 250 கிராம் மைதா எடுத்துங்க, 4 எக், கொஞ்சமாக குக்கிங் சோடா, கொஞ்சமாக சர்க்கரை 1 ஸ்பூன். இது எல்லாமே மைதா மாவை நல்லா சலிச்சுங்க. சலிச்சுட்டு இது எல்லாமே நம்ம வீட்டில் விஸ்க் இருக்கும்ல, அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிக்கிட்டு நம்ம சாதாரணமாக நம்ம அந்த மோல்டு இருக்கும்ல அலுமினியத்தில், அதில் நெய்யோ இல்லைன்னா பட்டரோ தடவிட்டு, அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க வெளியில். அது புளிச்சு போய் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம இட்லி குக்கரில் வந்து குக்கரு, அதுக்கப்புறம் மேலே மண் போட்டு கொஞ்சம் சூடு படுத்திக்கிங்க. சூடு படுத்ததுக்கப்புறமா இதை மேலே வச்சு விசில் போடாமல் மூடிட்டு, விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு குச்சி இருக்குல்ல, அதை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் ஒட்டாமல் வரணும், மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.